என்னோட பேர் சங்கரி. நான் கோயம்புத்தூர். நான் மேரிடுங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் ஹர்ஷா. அவளுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த சேனலோட பேர் மை கிரே ஹோம். அதில் எனக்கு தெரிஞ்ச குக்கிங் வீடியோஸ், ப்ளாக்ஸ், பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் போடலாம்னு இருக்கேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். வாங்க ப்ளாக்குள்ளார போகலாம். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்க நேரத்துலேயே எழுந்துட்டேன். எழுந்த உடனேவே வீடு போர்ட்டிகோ வாசல்லாம் கூட்டி பெருக்கிட்டேங்க. வீட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா மாபெல்லாம் போட்டுட்டேன். எப்போவுமே சாட்டர்டே மார்னிங்னா வீடை நைட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டால் தாங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் எப்போவுமே ரெகுலராக சாட்டர்டே அதை பண்ணிடுவேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கி வச்ச பட்டன் ரோஸ் எல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் கோர்த்து அந்த பூவை சாமி படத்துக்கு போடலாம் அப்படின்னு அதை கோர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே எப்போவுமே லீவ் தாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டேனா எப்போவுமே ரெஸ்ட்டு தான். காலையிலலாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்போம். ஏன்னா வீக் டேஸ்லலாம் காலையில் ஒரு 5 to 5:30 எழுந்திரிச்சிருவேன். அவருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தரணும், அதனால் நேரத்துலேயே எழுந்திரிச்சிருவேன். இப்போ சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ்னால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் மெல்லமாக ஒரு 7 மேலே தாங்க எப்போவுமே எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீடு கிளீனிங், சமையல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். எப்படியும் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் பண்ணிடுவேன். பட் நேத்திக்கே நானும் அவரும் பிளான் பண்ணிட்டோம் கொஞ்சம் வெளியில் போகலாம் ஹர்ஷாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னு. அதனால கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்துட்டேங்க. நேரத்துலேயே எழுந்து வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு. அது இல்லாமல் ஹர்ஷா எழுந்திருக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடித்தா ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் கோர்த்தாச்சு. இதை நாம் இப்போ சாமி படத்துக்கு போட்டுடலாங்க. அதோட விளக்கு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க பண்ண போறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் தேங்காய் பால் குருமா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நல்லா போட்டு எண்ணெயில் வணக்கிக்கோங்க. கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அது போக நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதை ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அதெல்லாம் இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணி நல்லா வணங்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 minutes விட்டுருங்க. நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை மேலே ஊற்றிக்கிறேன். அது கூடவே ஒரு 7 to 8 முந்திரி பருப்பு மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்தோன்னே உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க. நான் இன்னைக்கு இட்லி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷாவும் எழுந்து அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டா சீக்கிரமாகவே. அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடித்த கையோட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டோங்க. அதோட கையோட வெளியில் கிளம்பிட்டோம்.
லஞ்ச் டைம் வெளியில் போனதுனால லஞ்ச் வெளியிலே சாப்பிட்டுட்டோங்க. திரும்பி வீட்டுக்கு வரக்கு ஒரு ஈவினிங் 3:30 ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது வெயிலாக தாங்க இருந்தது. திடீர்னு ஒரு 4:00 மேலே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பிளசண்ட்டாக இருந்துச்சுங்க. மண் வாசனையோட ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, சின்ன மலை தான். பட் பார்க்கவே ரொம்ப சில்லுன்னு, மண் வாசனையோட, விசு விசுன்னு காத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, மழை வேற வருது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சூடாக செஞ்சு சாப்பிடலான்னு ஆசை வந்துடுச்சுங்க. என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சரி, ஏதாவது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணலாம், ஹர்ஷாவும் நல்லா சாப்பிடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு பச்சைப்பயிறு பண்ணலாம் அப்படின்னு வேக வச்சு, பச்சைப்பயிரை வேக வச்சு தாளிச்சிட்டேங்க. ஹர்ஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈவினிங் டைமில் பால் சேர்க்காம சுக்கு காஃபி தாங்க குடிப்பார். நான் வந்து நார்மலாக சன்ரைஸ் காஃபி குடிப்பேன். அவருக்கு பச்சைப்பயிரோட சுக்கு காஃபி கொடுத்துட்டேன். அண்ட் எனக்கு சன்ரைஸ் காஃபியோட பச்சைப்பயிர் சாப்பிட்டு உட்காந்துட்டேங்க. வெளியில் மலையை பார்த்துட்டே ஸ்நாக்ஸோட காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழையும் நின்றுடுச்சு. என்னோட சாட்டர்டே எப்பவுமே இப்படி தாங்க மோஸ்ட்லி இருக்கும். உங்கள் சாட்டர்டே எப்படி இருக்கும்? உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.